ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், அதாவது ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்தியாவில் இருந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கணும், ஆர் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கணும். உங்கள்கிட்ட வேலிட் ஐஇசி லைசன்ஸ் இருக்கணும், ஜிஎஸ்டி நம்பரும் இருக்கணும். அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்துருக்கணும். எந்த போர்ட் வழியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த போர்ட்டில் இடிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னலான்னா, பில் ஆஃப் லேடிங், கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் எடுத்த மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். இது தவிர உங்கள் பையர் ஏதாவது குவாலிட்டி சர்டிஃபிகேட், இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டாலும் நீங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற வேலையை உங்கள் சிஎன்எஃப் ஏஜென்ட்டே பண்ணித்தருவார். உங்கள் சைடில் இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட் மட்டும்தான். மெயினாக இந்தியாவில் இருந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ, யுஏஇ, யூகே, சைனா, ஜெர்மனி, பங்களாதேஷ், ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ், ஃப்ரான்ஸ், இட்டாலி. இந்த கண்ட்ரீஸில் யுஎஸ்ஏ தான் இந்தியாவில் இருந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுல நம்பர் ஒன்னாக இருக்காங்க. எப்படி பையர்ஸை கண்டுபிடிக்கணும், எப்படி விலை சொல்கிறது, எப்படி ஏர் ஷிப்மெண்ட் பண்ணுறது, எப்படி சி ஷிப்மெண்ட் பண்ணுறது, எப்படி கொரியர் மூலமாக ஏற்றுமதி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸை பாருங்கள்.